இயக்குனர் ஆர் எஸ் துரை செந்தில்குமார் இயக்கத்தில் கே குமார் ஆஃப் லார்க் ஸ்டுடியோஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் கருடன். இதில் சூரி, சசிகுமார், உன்னி முகுந்தன், சமுத்திரக்கனி மற்றும் பலர் நடித்திருக்காங்க. படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைத்திருக்காரு. கருடன் படத்தினுடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லான்ச் ஈவென்ட் சமீபத்துல நடந்திருக்கு. இதுல சிறப்பு விருந்தினர்களாக இயக்குனர் வெற்றி மாறன், நடிகர் மக்கள் செல்வன், விஜய் சேதுபதி, நடிகர் சிவகார்த்திகேயன் மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காங்க. இந்த மதுரை மண்ணின் மைந்தனை வாழ்த்து வந்த உங்க அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். ஏ நன்றிப்பா, விடுதலைக்கு வந்து இதே மாதிரி ஆதரவு கொடுத்தீங்க. சூரியோட எல்லா படத்துக்கும் உங்களுடைய பேரன்பு அவன் மேலே பெருமழையாக பொழியட்டும். எனக்கு என்ன இருப்பா, ஏ டைம் ஆச்சு, தியேட்டருக்கு படம் பார்க்க வந்துடுவாங்க, சீக்கிரம் பேசணும். எல்லாரும் இங்கே கேட்ட பேச்சுலேயே வந்து அம்மா வடிவுக்கரசி அம்மாவோட பேச்சு தான் பிரமாதம். ஆமாம், பிரமாதம் பிரமாதம். உங்களுடைய பேச்சு வந்து உங்கள் இயக்குனர் உங்களை எவ்வளோ சந்தோஷமாக வச்சுருந்தார், அந்த செட்டு எவ்வளோ அழகாக இருந்ததுன்னு அதை சொல்லிச்சது. வெற்றி சார் சொல்லிட்டே இருந்தார், செந்தில்குமார் வந்து மனிதர்களை கையாள்வதில் மிகவும் வல்லவர், அன்பில் வந்து பார்த்துப்பாருன்னு சொன்னார். செந்தில், நம்மளும் ஒரு படம் பண்ணுவோம் செந்தில், ரொம்ப நாள். எனக்கு உங்கள் எல்லா தாண்டி உங்கள் அவர் பக்கத்தில் உட்காந்து உங்களுடைய பெரிய மூத்த சகோதரனை போல் ஒரு தகப்பன் சாதனத்தில் உட்காந்து உங்களை ரசிச்சுட்டே இருந்தார் வெற்றி சார், வந்து குதிச்சுக்கிட்டே இருந்தார். இது மாதிரி எனக்கு உங்களை பற்றி மூணு சதவீதம் தெரியாது, பட் ஆனால் கேட்கறதுக்கும் கடைசியில் வடிவுக்கரசியமாக பேசும்போது அவங்க எவ்வளோ கம்ஃபர்டபுளாக எவ்வளோ சந்தோஷம் ரசிச்சிருக்காங்க, எவ்வளோ விஷயத்தை அப்சர்வ் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சது ரொம்ப நல்லா இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. ஸோ உங்களுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். அப்புறம் யாராவது ஒருத்தர் ஜெயிச்சு வந்தாங்கன்னா அவங்களோட ஆரம்ப கட்டம் வரைக்கும் தான் நமக்கு மோட்டிவேஷன், ஓகே இங்கேருந்து வந்துவாங்கன்னு. ஆனால் சூரி மாதிரி ஒரு ஆள் வந்து முதல்ல சினிமாவில் என்ட்ரி ஆகி இப்படி வந்தது ஒரு பெரிய சாதனையாக இருந்தாலும், இவ்வளோ நாள் இருந்த அந்த ஸ்பேஸ்லேருந்து ஜென்ரலாக வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் ஒரு விஷயத்தை எப்படி அப்ரோச் பண்ணுவேன் அந்த ஆங்கிள்லேருந்து பார்த்து சொல்லும்போது, இவ்வளோ நாளாக காமெடியனாக இருந்து ஒரு சீன் கொடுத்தும்போது ஒரு சீனை வந்து நம்ம என்ன பெர்ஸ்பெக்டிவில் அதை எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம், எப்படி ரீச் பண்ண போகிறோம், அதோட ஏற்ற இறக்கம் எங்கே இருக்குதுன்னு ஒரு சீன் அனலைஸ் பண்ணி அப்புறம் டைரக்டரோட பேசி அதை பண்ணுறதுங்கிறது ஒரு ஒருத்துக்கு ஒரு டெக்னிக் இருக்கும். சூரியோட ஒர்க் பண்ண வரைக்கும் என்னென்னா நான் வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் ஒர்க் பண்ணியிருக்கேன், ரெண்டு மூணு படம் பண்ணிருக்கோம் மேடம், அவ்வளோதான் இருக்கும். ஆனால் ஒரு சீனுக்குள்ளே அந்த காமெடியை மட்டும் தேடின ஒரு மூளை வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இத்தனை வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதை எப்படி ஒரு ப்ரொட்டகனிஸ்ட்டாக கதையின் நாயகனாக வந்து அதை ப்ரெசென்ட் பண்ண போகிறோங்கிறத யோசிக்கிறது அது பெரும் கஷ்டம். அது ஏன்னா ரொம்ப நாளாக ஒரே ஃபார்மில் யோசிச்சுட்டு அதுலேருந்து உடச்ச இன்னொரு ஃபார்ம் உடைக்கிறதுங்கிறது. விடுதலைக்கு அப்புறம் அவனுக்கு கருடனை போல் ஒரு படம் வர்றதும், அடுத்து சிவாவோட ப்ரொடக்ஷனில் இவன் வினோத்தோட படம் அது வர்றதும், அவனை அடுத்தடுத்து ஹீரோவை பொசிஷன் பண்ணுறதுல அவன் வாழ்க்கையில் நடக்கிற இந்த படத்தோட இந்த ட்ரெய்லரோட முதல் வசனத்தை போல் இயற்கையும் அந்த கடவுளும் அவனை வந்து சிறப்பாக அவனுக்கு வரம் கொடுத்து ஆசீர்வதிச்சுக்கான நம்புகிறேன். அவனோட அடுத்தடுத்த படங்களும் அவன் மேலே ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்துது, அவனை ஹீரோவை மோல்டு பண்ணுறதுக்கும் அது ரொம்ப அழகாக வடிவமைக்குதுன்னு அதை பார்க்குறேன். அதை பார்த்து ரொம்ப ரசிக்கிறேன் நான். நம்ம ஊர் மூஞ்சி ரொம்ப அழகான சிறந்த கருப்பான அழகாக நீ வாழ்க வளர்க நல்லா இருப்ப. நீ இங்கே வந்தது அத்தனை பேருக்கும் நன்றி. அடுத்த முறையிலிருந்து மதுரை மட்டும் இல்லாமல் அகில உலக அப்படி எதாவது போட்டு நிறையா ஊர்லேருந்து அவனுக்கு பேனர் வரட்டும். வர்ற பஸ்ஸு ஒன்று ரெண்டுலாம் இல்லாமல் இன்னும் நிறைய பஸ்லேருந்து ஆள் வரட்டும். நீ வாழ்க, நன்றி, வந்து நான் இருக்கும் நன்றி, தேங்க்யூ.